ஹாய் ஃப்ரெண்ட்ஸ்லாம் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு ஒரு நியூ அண்ட் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ, ஏன்னா இது வந்து ஒரு அன்பாக்சிங் வீடியோ. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வயர்லெஸ் மைக் ஒன்று வாங்கியிருக்கேன் நான். அண்ட் ரொம்ப நாள் கழிச்சு, ஒரு கிட்டத்தட்ட டேஞ்சர் பிளாக்ஸ் ஆரம்பிச்சு ஒரு 4 இயர்ஸ் கிட்ட ஆகுது. இந்த 4 வருஷம் கழிச்சு தான் நான் அந்த ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டே பண்ணியிருக்கேன், ஒரு வயர்லெஸ் மைக் வாங்கணும் அப்படின்ட்டு. நான் ஆல்ரெடி வச்சிருந்தது பார்த்தீங்கன்னா ஒயர்ட் மைக், அதுவும் வந்து போயா தான். நான் இன்னைக்கு வாங்கியிருக்கிறதும் வந்து போயா. அண்ட் அந்த ஒயர்ட் மைக் வந்து எனக்கு ரொம்பவே பிடிக்கும், ஏன்னா வந்து அந்த ஒயரோட லென்த் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும், அண்ட் அதோடைய வாய்ஸோட குவாலிட்டி எல்லாமே வந்து ரொம்பவே அழகாக இருக்கும். அந்த ரீசனுக்காக தான் நான் வந்து போயாவே சூஸ் பண்ணேன். அடுத்து பார்த்தீங்கன்னா நான் இன்னொரு மைக்கும் வாங்குவேன், அது வந்து கேமராவோட டாப்லேயே ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும், ரோட் மைக். அதுவும் நான் பார்த்துட்டு இருக்கேன், அண்ட் கூடிய சீக்கிரம் அதையும் நான் வாங்கி உங்களுக்காக அன்பாக்ஸ் பண்ணி காட்டுறேன். ஆல்ரெடி நான் யூஸ் பண்ணேன்னு சொன்னேன்ல, ஒயர்ட் மைக். அது வந்து ரொம்பவே பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி மைக் அப்படின்னு சொல்லலாம், ஒரு 800 ரூபீஸ் தான் ஆகும். அது அதோடைய டீட்டெயில்டு வீடியோ வந்து உங்களுக்கு வேணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு ஒரு வீடியோ லிங்க் கொடுத்துருக்கேன், அந்த வீடியோ கிளிக் பண்ணி நீங்கள் பார்த்துக்கோங்க. இன்கேஸ் உங்களுக்கு அந்த ப்ராடக்ட் வேணும்னா கூட நீங்கள் வந்து உங்களுக்கு அமேசான் லிங்க் கொடுத்துருக்கேன், நீங்கள் வாங்கி அதை யூஸ் பண்ணலாம். ஏன்னா அது வந்து ரொம்பவே பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி ஒரு மைக். பிகினர்ஸ் இருப்பீங்க இல்லை, யூடியூப் வந்து இப்போ தான் அப்புறம் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன், என்ன மைக் யூஸ் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, தைரியமாக நீங்கள் போயா மைக் ஒயர்ட் வாங்கி யூஸ் பண்ணலாம். அண்ட் நீங்கள் உங்களுக்கே தெரியும், கொஞ்ச நாள் உங்கள் சேனல் இந்த இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும், நீங்கள் பெரிய பெரிய ஹைட்ஸ் ரீச் பண்ணும்போது உங்களுக்கு அடுத்து ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறப்ப நீங்கள் ஒயர்லெஸ் மைக் வாங்கலாம். ஸோ நான் ஃபஸ்ட்டு வாங்கின ஒயர்லெஸ் மைக் வந்து இதுதான். இது வந்து போயா BYWM8 Pro K2 மாடல். நான் ஏன் இந்த ஒயர்லெஸ் மைக் வாங்கினேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து 2 டிரான்ஸ்மீட்டர் இருக்கும் அண்ட் 1 ரிசீவர் இருக்கும். எங்களோட சேனல் ஆக்சுவலாக டேஞ்சர் பிளாக்ஸில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வந்து ஒரு ஃபன் அண்ட் குக்கிங் வீடியோஸாக இருக்கட்டும், எல்லாமே மிக்ஸ் பண்ண ஒரு பிளாக் மாதிரி இருக்கும். அந்த மாதிரி கொடுத்துட்ருக்க டைமில் சின்ன சின்ன இன்ட்ராக்ஷன்ஸ் வந்து நானும் பண்ணுவேன், அது வந்து சில பேருக்கு பிடிச்சிருந்துச்சு. ஸோ டேஞ்சர் எதாவது பண்ணும்போது நான் தான் நடுவில் குறுக்க வந்து பேசுவேன், அந்த மாதிரி கொஞ்சம் ஃபன்னாக இருக்க டைமில் வந்து 2 மைக் தேவைப்பட்டுச்சு. இது இன்னொரு இடத்துல எங்கே யூஸ் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, இன்டர்வியூ டைம்லலாம் யூஸ் ஆகும். நாங்கள் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பிஹைண்ட் வுட்ஸில் வந்து ஒரு இன்டர்வியூ மாதிரி கொடுத்துருந்தோம். அந்த டைமில் வந்து இல்லை டேஞ்சரும் சரி, அந்த பிஹைண்ட் வுட்ஸ் ஹாஸ்ட் அவங்களும் பேசிகிட்டு இருக்க டைமில் வந்து 2 மைக் தேவைப்படும். ஸோ அந்த மாதிரி ஷோஸ் எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா 2 டிரான்ஸ்மீட்டர் இருக்க மைக் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த ரீசனுக்காக தான் நான் 2 டிரான்ஸ்மீட்டர் இருக்க மாதிரி இந்த மாடல் வாங்கியிருக்கேன். ஏன்னா நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து வந்திருக்கு, ரோட்லேயே கூட ஒயர்லெஸ் கோலாம் வந்துருந்துச்சு, பட் அதில் வந்து 1 டிரான்ஸ்மீட்டர் அண்ட் 1 ரிசீவர் தான் இருக்கும். இப்போ இன்கேஸ் டேஞ்சர்ட்ட வந்து டிரான்ஸ்மீட்டர் இருக்குது அப்படின்னா, நான் தூரத்துலேருந்து பேசுகிறது வந்து அந்தளவுக்கு அது பிக் பண்ணாது, ரொம்பவே லைட்டாக தான் இருக்கும். ஸோ அந்த ரீசனுக்காக தான் 2 பேர்ட்டையும் ஒரு மைக் இருந்தால் நல்லாயிருக்கும்னு தான் போயாவில் 2 டிரான்ஸ்மீட்டர் இருக்க மைக் வாங்கியிருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து இந்த பாக்ஸ்க்குள்ள என்னென்ன இருக்குன்றதை பார்த்துட்டு வந்துடலாம், அதுக்கப்புறம் கண்டினியூஸாக அந்த வீடியோ பாருங்கள், உங்களுக்கு வந்து ரியல் டைம் டெஸ்டிங் எல்லாமே இருக்குது, எவ்வளோ டிஸ்டன்ஸ் வரைக்கும் இது எடுக்குது அப்படின்றது எல்லாமே இருக்குது. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா என்னோடய தாட்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருப்பேன், மைக் ரிலேட்டடாக இருக்கட்டும், எல்லாமே வந்து என்னோட நம்மளுக்குள்ள இருக்க ஷேரிங்ஸ் வந்து லாஸ்ட்டில் இருக்கும். ஸோ கீப் வாட்சிங். நம்ம நேராக இப்போ வந்து அன்பாக்சிங் பார்த்துட்டு வந்துடலாம். ஓகே, இதான் அந்த ப்ராடக்ட் போயா BYWM8 Pro K2. அண்ட் இதில் 2 டிரான்ஸ்மீட்டர், 1 ரிசீவர் அண்ட் இந்த பாக்ஸ்க்குள்ள என்னென்ன இருக்குது அப்படின்றது எல்லாமே பார்த்துடலாம். இந்த ப்ராடக்ட் வந்து நான் ஆக்சுவலாக 15 டேஸ்க்கு முன்னாடியே வாங்கியாச்சு, நான் நல்லா யூஸ் பண்ணி இது நல்லா இருக்குன்னு தெரிஞ்சதுனால தான் இந்த வீடியோவே நான் பண்ணுறேன். ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 2 டிரான்ஸ்மீட்டர் சொல்லியிருந்தேன்ல, ஸோ இது 1 டிரான்ஸ்மீட்டர், இது வந்து 1 டிரான்ஸ்மீட்டர், இதோட ரிசீவர். அண்ட் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, இந்த ப்ராடக்ட்டை வந்து நாங்கள் எங்கேருந்து வாங்கினோம், அதோடைய ஃபஸ்ட் அன்பாக்சிங் வந்து பார்த்தீங்கன்னா டேஞ்சர் பிளாக்ஸில் நாங்கள் நீ ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். அந்த ப்ராடக்ட் வந்து நான் 15 டேஸ்க்கு முன்னாடியே வாங்கிட்டேன், அதுக்கப்புறம் வந்து ஃபுல்லாகவே யூஸ் பண்ணேன், கிட்டத்தட்ட 4 to 5 ஷூட்ஸ்லாம் நான் எடுத்துகிட்டு போயிட்டு எனக்கு ரொம்பவே சாட்டிஸ்ஃபை ஆனதுக்கப்புறம் தான் இந்த வீடியோ வந்து நான் உங்களுக்காக போடுறேன். ஏன்னா நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருந்தீங்க ஒயர்லெஸ் மைக் இல்லைனா மைக் ரிலேட்டட் வீடியோஸ் எல்லாமே கொஞ்சம் போடுங்கன்ட்டு. இது எங்கே வாங்கணும் அப்படின்ற வீடியோ வேணா டேஞ்சர் பிளாக்ஸில் பார்த்துருங்க. ஃபஸ்ட் வந்து 1 டிரான்ஸ்மீட்டர், இன்னொரு டிரான்ஸ்மீட்டர், இந்த 2 டிரான்ஸ்மீட்டரோட 1 ரிசீவர். இந்த கேபிள் பார்த்தீங்கன்னா ரிசீவரையும் நம்மளோட கேமராவையும் கனெக்ட் பண்ணுறதுக்கு. அண்ட் இது கூட பார்த்தீங்கன்னா இந்த டிரான்ஸ்மீட்டருக்கு தேவையான 2 மைக்கும் கொடுத்துட்றாங்க, 2 மைக். ஸோ அது கூட பார்த்தீங்கன்னா ஒரு XLR அவுட்புட்டும் கொடுத்துருக்காங்க, இதுவுமே இது கூட வந்துடுது. நெக்ஸ்ட் வந்து இந்த ரிசீவரை கேமராவோட கனெக்ட் பண்ணுறதுக்கான ஷூ மவுண்ட் அடாப்டரும் கொடுத்துருக்காங்க. இந்த மைக்குக்கு தேவையான விண்ட்ஸ்க்ரீனாக இருக்கட்டும், மைக்ரோஃபோனோட காலர் கிளிப், இதெல்லாமே இது கூட வந்துடும், இந்த பாக்ஸ்லேயே வந்துடும். நான் எல்லாமே இதில் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். அண்ட் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, இதில் வந்து பேட்டரிஸ் வந்து இன்க்ளூட் பண்ணல, நான் வந்து தனித்தனியாக தான் பேட்டரிஸ் எல்லாமே வாங்கியிருந்தேன். இதை நான் வந்து நிறைய இடத்துல யூஸ் பண்ண வேண்டியது இருக்கும், ஸோ அந்த ரீசனுக்காக நான் வந்து ஒரு பேட்டரி ரீசார்ஜபிள் கிட்டும் வாங்கிட்டேன் நான். ஸோ ஆல்ரெடி நான் அதில் பேட்டரிஸ் போட்டு வச்சுருக்கேன். ஓகே, அங்கே பேட்டரி, ஸோ இந்த பேட்டரி தான் இப்போ நான் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்குது. இது வந்து 1900 mAh பேட்டரி. இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, இதில் வந்து எனக்கு சார்ஜ் வந்து 4 to 5 hours மட்டும்தான் இந்த பேட்டரியில் வந்து நின்றுச்சு, ஆக்சுவலாக 1900 mAh பேட்டரியில்.
ஸோ அந்த ரீசனுக்காக தான் நான் வந்து இன்னொரு பேட்டரியும் நான் வாங்கியிருந்தேன், அதையும் உங்களுக்கு அன்பாக்ஸ் பண்ணி காட்டுறேன். இது வந்து பேனசோனிக்லேயே 1400 mAh இருக்க ஒரு பேட்டரி. ஓகே, இது வந்து நான் அமேசான்லேருந்து வாங்கியிருந்தேன். இன்கேஸ் உங்களுக்கு லிங்க் வேணால் நான் இதோடைய லிங்க்கு கீழே போடுறேன். மினிமம் வந்து 2450 mAh, மேக்ஸிமம் வந்து 2550 mAh இருக்கும் அப்படின்னு போட்டிருக்காங்க. இதோடைய ரியல் டைம் யூஸ் எல்லாமே நான் யூஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கான அந்த அப்டேட்ஸை நான் வந்து ஃபியூச்சர் வீடியோஸில் நான் உங்களுக்கு போடுறேன். அவ்வளோதான் பார்த்தீங்கன்னா அந்த ப்ராடக்ட்டோட அன்பாக்சிங். நம்ம இப்போ வந்து அந்த ப்ராடக்ட்டோட ஓவர்வியூவும் அதை எப்படி நம்ம வந்து கேமராவோட கனெக்ட் பண்ண போகிறோம் அப்படின்ற அது எல்லாத்தையுமே இப்போ பார்க்க போகிறீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இதோடைய ஃப்ரண்ட் லுக் பார்த்துடலாம். மேலே வந்து ஒரே ஒரு இண்டிகேட்டர் கொடுத்துருக்காங்க. அது என்ன, பவர் இண்டிகேட்டர், டிஜிட்டல் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க, இன்க்ரிமெண்ட் அண்ட் டிக்ரிமெண்ட் பட்டன் கொடுத்துருக்காங்க. நான் இதை ஆன் பண்ணி உங்களுக்கு என்னென்ன அந்த டிஸ்பிளேல வரும் அப்படின்றதை நான் காட்டுறேன். அண்ட் அதோட டாப்பில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு பவர் பட்டன் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு மைக்ரோஃபோன் இன்புட், அதுக்கப்புறம் ஒரு லைனின் இன்புட் அண்ட் அதோடைய ஆண்டனா. பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு நம்ம பெல்ட்டில் கிளிப் பண்ணிக்கிறதுக்காக ஒரு ஹோல்டர் கிளிப்பும் கொடுத்துருக்காங்க. அண்ட் இதோட ரைட் சைட் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பேட்டரி ஸ்லாட்ஸும் இருக்கு. நம்ம பேட்டரி ரெண்டு டபுள் ஏ சைஸ் பேட்டரி போட்டுக்கணும். நெக்ஸ்ட் வந்து நம்ம ரிசீவர் பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் ஃப்ரண்ட் டிஸ்பிளேல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மூணு இண்டிகேட்டர் இருக்கும். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா நடுவில் இருக்கிறது வந்து பவர், அண்ட் லெஃப்டில் இருக்கிறது டிரான்ஸ்மீட்டர் ஏ ஓடுதும், அண்ட் ரைட்டில் இருக்கிறது டிரான்ஸ்மீட்டர் பி ஓடுது. அண்ட் மற்றபடி மீதி இருக்கிறது எல்லாமே சேம் தான். ஒரு டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க, வால்யூம் இன்க்ரிமெண்ட் டிக்ரிமெண்ட் பட்டன்ஸ் இருக்கும், செட் பண்ணுறதுக்கான ஒரு பட்டன் இருக்கும். டாப்பில் பார்த்தீங்கன்னா லைன் அவுட், ஆக்சுவலாக இந்த லைன் அவுட் எதுக்குன்னா நீங்கள் கேமராவோட கனெக்ட் பண்ணுறதுக்கு. அண்ட் இதில் இருக்க ஒரு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஹெட்ஃபோன்ஸ் போட்டு கேட்கறதுக்கான ஒரு ஃபீச்சரும் கொடுத்துருக்காங்க. ஸோ ஹெட்ஃபோன்ஸ் போட்டு நீங்கள் ரியல் டைமில் நீங்கள் ஆடியோ வருதா அப்படின்றதையும் செக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அதுக்கான 2 ஆண்டனாஸ் கொடுத்துருக்காங்க மேலே. அண்ட் பின்னாடி இதுக்கும் வந்து அந்த பெல்ட் கிளிப் கொடுத்துருக்காங்க. பெல்ட் கிளிப் வந்து நம்மளுக்கு ரிசீவரில் வந்து அவ்வளோவா தேவைப்படாது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம எப்போவுமே வந்து கேமராவோட டாப்பில் வந்து இதை மவுண்ட் பண்ணிடுவோம். அதுக்காக தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஷூ மவுண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்து நீங்கள் ஜஸ்ட் ஸ்க்ரூ பண்ணிட்டு உங்களோட கேமராவோட மேலே நீங்கள் இதை கனெக்ட் பண்ணிக்கலாம். நான் அதையும் உங்களுக்கு காட்டுறேன். என்னோடய பழைய கேமராவில் உங்களுக்கு கனெக்ட் பண்ணி நான் காட்டுறேன். இப்போ இந்த ஷூ மவுண்ட் வந்து ரிசீவரில் கனெக்ட் பண்ணிட்டு இதுக்கு மேலே வந்து ஜஸ்ட் நீங்கள் போட்டு இந்த கீழே இருக்க ஸ்க்ரூஸை வந்து டைட் பண்ணிட்டீங்கன்னா போதும், உங்களுக்கு வராது. ஸோ இப்படி தான் வந்து என்னோடய ரிசீவரை வந்து நான் கனெக்ட் பண்ணிப்பேன். ஸோ இப்படி கனெக்ட் பண்ணி வச்சுக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதோட லைன் அவுட் கேபிள் இருக்குல்ல, நம்மளோட லைன் அவுட் இந்த கேபிளை கொடுத்துட்டு அதுலேயுமே ஒரு சின்ன ஒரு ஸ்க்ரூ கைண்ட் ஆஃப் திங் கொடுத்துருக்காங்க. அதை வந்து நீங்கள் ரொம்ப டைட்டாக அதை ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃபிக்ஸ் பண்ணிட்டு இதோடைய அவுட்புட் எடுத்து நம்மளோட கேமராவோட இன்புட்டாக கொடுத்துடணும். இப்போ வந்து ரெண்டு ரிசீவர் அண்ட் டிரான்ஸ்மீட்டர் இது ரெண்டுத்தையும் பற்றியும் அதில் ஓவியூ எல்லாமே பார்த்தாச்சு. இப்போ வந்து நம்ம டிரான்ஸ்மீட்டரும் ரிசீவரையும் எப்படி கனெக்ட் பண்ணுறது அண்ட் அந்த டிஸ்பிளேல என்னென்ன ஆப்ஷன்ஸ் வருதுன்றதை பற்றி நம்ம பார்த்துடலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் என்னோட புது பேட்டரியை வந்து இதில் இன்சர்ட் பண்ணியிருக்கேன். இந்த என்ல ப்ரோ 2400 mAh பேட்டரி. ஸோ இதுதான் வந்து நான் இப்போ யூஸ் பண்ண போகிறேன். அண்ட் இதோடைய ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா பவர் பட்டன் இருக்குது. ரிசீவருக்கு மட்டும் ரைட் சைடில் பவர் பட்டன் இருக்கும். அண்ட் டிரான்ஸ்மீட்டருக்கு பவர் பட்டன் பார்த்தீங்கன்னா மேலே இருக்கும். இதான் வந்து பவர் பட்டன். அண்ட் லாங் ப்ரெஸ் பட்டன் விட்டால் பவர் ஆஃப் ஆகிடும். அண்ட் இதை வந்து சிங்கிள் கிளிக் பண்ணிங்கன்னா மியூட், அதோட ஆப்ஷன் தான். இன்கேஸ் வந்து டிரான்ஸ்மீட்டர் யூஸ் பண்ணுறவங்க வந்து பேசாமல் இருந்தாங்க அன்வான்ட் டைமில் வந்து அவங்க மியூட் பண்ணி வச்சுக்கலாம். அண்ட் இப்போ வந்து இதில் பேட்டரி இன்சர்ட் பண்ணியாச்சு, இதை நான் பவர் ஆன் பண்ணிடுறேன். ஓகே, இப்போ வந்து டிஸ்பிளே வந்துருச்சு. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சேனல், அண்ட் இது வந்து எந்த சேனல்லேருந்து வருது ஏ, அண்ட் அதோடைய சேனல் நம்பர். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இதில் இருக்க செட் ஆப்ஷனை வந்து பார்த்துடலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வால்யூம், வால்யூம் ஏவோட வால்யூம் வந்து இப்போ நான் 31 இருக்கு. ஆக்சுவலாக இது 1லேருந்து 31 வரைக்கும் இருக்கும் அந்த வால்யூம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கேஸ் உங்களுக்கு சேனலில் ஏ வந்து உங்களுக்கு ஆஃப் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் இதை ஆஃப் பண்ணிக்கலாம். உங்கள் ஆஃப் பண்ணணும்னா ஆஃப் பண்ணிக்கலாம், ஆன்னா ஆன். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஓகே கொடுத்ததுக்கப்புறம் சேனல் பியோடது போயிடும். ஸோ இது சேனல் பி அண்ட் ஃபஸ்ட் சேனல் இருக்குது, சேனல் பியோடது. அண்ட் பிலேயே வந்து பியோட வால்யூமே நீங்கள் செட் பண்ணிக்கலாம். அண்ட் பி வந்து ஆன் ஆர் ஆஃப் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து மோனோ ஆர் ஸ்டீரியோ, ரெண்டு ஆப்ஷன் இருக்கும். மோனோ இன்கேஸ் உங்களுக்கு ஸ்டீரியோ வேணும் அப்படின்னா, நான் வந்து ஃபுல்லாகவே ஸ்டீரியோ தான் யூஸ் பண்ணிருக்கேன். ஸோ ஸ்டீரியோ கொடுத்துட்டு ஆன் பண்ணிட்டீங்கன்னா ஸ்டீரியோவில் இருக்கும் அது. ஓகே, ஸோ அவ்வளோதான். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட டிவைஸை பவர் ஆன் பண்ணதுக்கப்புறமா இங்கே வந்து ஒரு ப்ளூ இண்டிகேட்டர் இருக்கும். இது வந்து பவர் ஆன் ஆகிடுச்சுன்னு. இன்கேஸ் உங்களுக்கு பேட்டரி வந்து ரொம்ப ட்ரெயின் ஆகிடுச்சு அப்படின்னா இப்போ வந்து 2 பாயிண்ட்ஸ் இருக்குது. ஸோ இன்கேஸ் ரொம்ப ட்ரெயின் ஆனதுக்கப்புறமா இது வந்து ரெட் கலரில் இண்டிகேட் பண்ணும். அண்ட் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ நம்மளோட ஏ அண்ட் பி டிரான்ஸ்மீட்டர் கனெக்ட் ஆயிருக்கான்னு பார்க்கறதுக்கு இங்கே ரெண்டு எல்இடி லைட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதையுமே நான் உங்களுக்கு கனெக்ட் பண்ணி காட்டுறேன். அவ்வளோதான் பார்த்தீங்கன்னா வந்து ரிசீவரோடது. நெக்ஸ்ட் வந்து நம்ம டிரான்ஸ்மீட்டரை பவர் ஆன் பண்ணி பார்த்துடலாம்.
ஸோ லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா பவர் ஆன் ஆகிடும். இந்த ரிசீவர் பார்த்தீங்கன்னா இது பி ரிசீவர், சேனல் பி அண்ட் அதோடைய சேனல் நம்பரும் கொடுத்துருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அதோடைய பேட்டரி இண்டிகேட்டர் அதுவுமே உங்களுக்கு வந்து இந்த ரைட் சைடில் வந்துடும். இது வந்து பார்த்தீங்கன்னா அதோடைய சேனல் நம்பரும் அதோடைய பேட்டரி இண்டிகேட்டர் எல்லாமே இதில் வந்துடும், உங்களுக்கு டிஸ்பிளே இருக்கும். ஸோ இன்கேஸ் உங்களுக்கு இதை மியூட் பண்ணோன்னா இந்த பவர் பட்டன் வந்து ஒரு சிங்கிள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மியூட் ஆகிடும். அண்ட் இதோடைய இண்டிகேட்டர் வந்து ரெட் கலரில் மாறிடும். உங்களுக்கு இப்போ நான் கிளியராக காட்டுறேன், இந்த ரெண்டுத்தையுமே உங்களுக்கு கனெக்ட் பண்ணிட்டு அதோடைய பேட்டரி இண்டிகேட்டர்ஸ் நான் காட்டுறேன். ஸோ இது எப்படி கனெக்ட் ஆகிருக்குன்றதெல்லாம் நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரிசீவர் அண்ட் அதோடைய ரெண்டு டிரான்ஸ்மிட்டர் ஏ பி இது ரெண்டுத்தையுமே நான் கனெக்ட் பண்ணியிருக்கிறதுனால இங்கே ஏ ரிசீவர் வந்து ப்ளூ கலரில் ஆன் ஆயிருக்கு அண்ட் பியோடதும் ப்ளூ கலர் ஆன் இருக்குது. அண்ட் பவர் பட்டன் இப்போ நான் வந்து ஏவோட கட் பண்ணுறேன். கட் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா எனக்கு இங்கே வந்து ஏவோட சிக்னல்ஸ் வந்து கட் ஆகிருக்கும். அண்ட் பி இதை நான் டிஸ்கனெக்ட் பண்ணிட்டேன்னா இதுவும் இங்கே டிஸ்கனெக்ட் ஆகிடும். நீங்கள் கிளியராக பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து நான் அந்த ரெண்டு டிரான்ஸ்மீட்டருமே நான் ஆன் பண்ணுறேன். ஃபஸ்ட் வந்து ஏ ஆன் பண்ணுறேன். ஸோ ஏவோட டிரான்ஸ்மீட்டரை நான் ஆன் பண்ணிட்டேன். ஸோ ரிசீவரில் உங்களுக்கு ஏவோட இண்டிகேஷன் வந்துருச்சு. அண்ட் பியோடதையும் ஆன் பண்ணுறேன், பியோட இண்டிகேஷனுமே வந்துருச்சு. ஸோ இன்கேஸ் உங்களுக்கு வந்து டிரான்ஸ்மீட்டர் ஒரு ரிசீவரில் பேட்டரி வந்து ரொம்ப கம்மியாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ரெட் இண்டிகேஷன் வரும். கொஞ்ச நேரத்துலேயே அந்த டிவைஸ் வந்து ஆஃப் ஆகிடும். நான் உங்களுக்கு இதை ஆன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். லாங் ப்ரெஸ் பண்ணி ஆன் ஆனால் ஆன் ஆகும். பட் அதோட பேட்டரி இண்டிகேஷன்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப லோவாக இருக்க டைமில் ரெட் கலரில் அந்த பவர் இண்டிகேட்டர் வந்து உங்களுக்கு பிளிங்க் ஆகிட்டே இருக்கும் கொஞ்ச நேரத்துக்கு. அதுக்கப்புறமா அது டர்ன் ஆஃப் ஆகிடும். அண்ட் இந்த மைக் நான் யூஸ் பண்ணி பார்த்ததில் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ப்ராடக்ட்டில் மென்ஷன் பண்ண மீட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா 100 meters வரைக்கும் அந்த ரேஞ்ச் வந்து அக்செப்ட் பண்ணிக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ ஏதாவது ஒரு அப்டக்கல் இல்லாமல் இருந்துச்சுன்னா 300 meters வரைக்கும் உங்களுக்கு ஒரு கிளியரான ஒரு ஆடியோ ரிசீவ் ஆகும் அப்படின்ட்டுருந்தாங்க. பட் நான் ரியல் டைம் டெஸ்ட் பண்ணும்போது எனக்கு தெரிஞ்ச ஒரு 100 meters தான் வந்து கரெக்டாக இருந்துச்சு. அப்டக்கல் இல்லவே இல்லை. பட் இருந்தாலுமே எனக்கு வந்து சில ஆடியோவில் சின்ன சின்ன கட்ஸ் எல்லாமே இருந்துச்சு. ஆனால் அந்த வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நான் போடுறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நான் வீட்லேயே வச்சு டெஸ்ட் பண்ணியிருந்தேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் ஃப்ளோரில் ஒரு லாங் ஒரு கார்னரில் நின்று டான்ஜியார் வந்து இந்த கிரவுண்ட் ஃப்ளோர்லேயே கொஞ்சம் லாங் டிஸ்டன்ஸ்ல இருந்தார். அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போயிட்டு அப்புறம் செகண்ட் ஃப்ளோர் அதுக்கப்புறம் தேர்ட் ஃப்ளோரும் போயிட்டு இந்த ப்ராடக்டோட டிரான்ஸ்மிஷன் இதெல்லாம் பார்த்தோம். அது வரைக்கும் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. பட் நம்ம ஒரு 100 meters அந்த ரேஞ்ச் கிட்ட இருக்கும்போது தான் வந்து ஒரு ப்ராப்ளமே ஆகுது. என்னன்னா சின்ன சின்ன ஒரு வாய்ஸ் வந்து ஒரு பிரேக் இருக்குது. ஸோ அந்த மாதிரி. பட் நம்ம வந்து ரியல் டைமில் அவ்வளோ டிஸ்டன்ஸ்லாம் போயிட்டு நம்ம வீடியோ எடுக்க போகிறது கிடையாது. நாங்கள் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஹோட்டல் ரிவ்யூஸாக இருக்கட்டும், சின்ன சின்ன பிளாகிங் கைண்ட் ஆஃப் திங் தான் பண்ணுறது. அதுக்கு வந்து நம்ம ரொம்ப டிஸ்டன்ஸ் போயிட்டோம்னா ஜூமிங் லென்ஸ் போட்டு ஜூம்லாம் பண்ணிட்டுருக்க முடியாதுல. ஸோ அதனால் ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ப்ராடக்ட் வந்து எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்கமிங் வீடியோஸில் வந்து இந்த மைக் தான் நான் மோஸ்ட்டாக யூஸ் பண்ணியிருப்பேன். பட் வீட்டில் பண்ணுறது ரொம்பவே கிட்ட இருந்து பண்ணுறது எல்லாத்துக்குமே நான் ஒயர்ட் தான் யூஸ் பண்ணுறேன். இப்போ நீங்கள் கேட்டுட்ருக்க ஆடியோ கூட பார்த்தீங்கன்னா என்னோட போயோ ஒயர்ட் தான். ஸோ இங்கே போட்டிருக்கேன் பாருங்கள், இதான் அந்த ஒயர்ட் மைக். ஸோ இதை வந்து நான் ஒயர் டைரெக்டாக வந்து கேமராலேயே கனெக்ட் பண்ணிட்டு இப்போ அந்த ஆடியோ தான் நீங்கள் கேட்டுட்ருக்கீங்க. அண்ட் இதோட டெஸ்ட் எல்லாமே நான் உங்களுக்கு வந்து லாஸ்ட்டில் அட்டாச் பண்ணியிருக்கேன். ஸோ இதோட ஆடியோ குவாலிட்டி இதெல்லாமே நீங்கள் பார்க்கலாம். ஸோ இப்போ இந்த டிவைஸோட சவுண்ட் செக்காக நம்ம வந்து வெளியே வந்திருக்கோம். ஹலோ 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 பாருங்க, நான் பேசுகிறதுமே கேட்கும் கேட்கும் அது பேசிடுறேன். பேசுறீங்களா? இல்லை நீங்கள் பேசுறீங்க, வெளியே நிற்கவா? இருங்க, அந்த டெஸ்டிங் இன்னும் போல. ஓகே, ஹலோ ஹலோ, இதான் நம்மளோட ஃபஸ்ட்டு ஒயர்லெஸ் மைக். அதுதான், அதனால எத்தனை நாள் இந்த மைக்கை ஒழுங்காக வச்சிருக்கேன்னு பார்ப்போம். மிச்ச மைக் எல்லாத்தையும் உடச்சிட்டான், இந்த மைக்கை எத்தனை நாள் வச்சிருக்கேன்னு பார்ப்போம். ஓகே, ஸோ இப்போ உங்களுக்கு கிளியராக வந்திருக்கும். ரெண்டு பேர் டியூவலாக ரெண்டு பேர் பேசும்போது எப்படி உங்களுக்கு ரிசீவ் ஆகுன்றது வந்து கிளியராக வந்திருக்கும். இந்த சவுண்ட் செக்கில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம் வந்து என்னன்னா டிஸ்டன்ஸ். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்ம ஹைட்டு வந்து செக் பண்ணிடலாம். ஓகே, அண்ணன் வந்து என்ன பண்ணுன்னா அப்படி கிரிட்டு கிரிட்டு கிரிட்டுன்னு மாடிக்கு போயிடுறேன், அங்கேருந்து பேசுகிறேன், ரிசீவ் ஆகுதா? நீங்கள் வந்து அடி படிப்படியாக போனோம், படிப்படியாக போகிறேன். வெரி குட், நீங்கள் போங்க. இப்போ உங்கள் வேலையை பார்க்குறீங்களா? ஆமாம், பசிக்கிறோம் பசிக்கிறோம் போ. கேமராமேன் வேலையோட விட மாட்டீங்க. நீ பேசுறதெல்லாம் கேட்கும் கேட்கும். நீ என்ன திட்டுறதெல்லாம் கேட்கும் கேட்காது. அவ்வளவா? சரி, நான் இப்போ ஆஃப் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ நான் மியூட்னு ஒரு பட்டன் இருக்கு. ஸோ இதில் மியூட் ஆப்ஷன் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். ஸோ இந்த பட்டன் நம்ம ப்ரெஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா இப்போ நான் பேசுறது உங்களுக்கு கேட்காது. மியூட். நீங்கள் வந்து ஒரு ரெட் கலரில் ஒரு இண்டிகேட்டர் உங்களுக்கு வந்துடும். ஸோ இப்போ நான் பேசுகிற எதுவுமே உங்களுக்கு கேட்காது. அது கேட்காது கேட்காது கேட்கக்கூடாது. உங்கள் இதுலேருந்தே கேட்கும். எதுலேருந்து கேட்கும்? அதானே சவுண்ட் செக்கு. ஓகே, இது இது ஒன்று செக் பண்ணாலே போதும்ப்பா, நமக்கு வந்து பெஸ்ட்டாக வந்து கொடுத்துடலாம் உங்களுக்கு. ஸோ இப்போ வந்து ஒரு 2 meters டிஸ்டன்ஸில் தான் நான் நிற்கிறேன். அண்ட் வாய்ஸ் வந்து எப்படி கேட்குதுன்னு நீங்கள் வந்து பார்க்கலாம். நல்லா கேட்குதா? யா கேட்குது. நான் அந்த இந்த இடத்துல லாஸ்ட் பேர். இப்போ திரும்பி நான் போகும்போது ஷார்ட் கன் மைக்லாம் இருக்குது அப்படின்னா இப்படி திரும்பினா கேட்காது. அதுவும் இந்த டிஸ்டன்ஸ் சுத்தமாகவே கேட்காது. பட்டு கேட்குதாப்பா? ஹலோ, மைக் செக் செக் செக். கேட்குதா? இப்போ கேட்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு குட்டியாக தெரியல நான் ரொம்ப. இது கூட பரவாயில்ல, நான் இன்னொரு விஷயம் ஒன்று பண்ண போகிறேன். அதுதான் வந்து இருக்கிறதுலே ஆச்சரியமான ஒரு விஷயம். காருக்குள்ளே போக போகிறேன். ஏ, ஒழுங்காக ஒர்க் ஆகலன்னா கொண்டு போய் கொடுத்துருவேன், தெரியும்ல? ஓகேவா? கேட்குதா? ஓகே தம்பி, கேட்குதாப்பா? ஆ தம்பி, நான் தான் வணக்கணா மாப்பிள. சென்னையிலேருந்து. கொரோனா ரொம்ப அதிகமாக போயிட்டே இருக்கு இப்போ.
இப்படி கேட்குதா கிளியரா? கேட்டிருக்கும்னு நினைக்கிறேன். சின்ன வரட்டா, நீங்க பேசுறது எதுவுமே எனக்கு கேட்க மாட்டேங்குது, நான் வெளியே வரேன். ஓகே அப்பா, எப்படி இருந்துச்சு? சூப்பராக இருக்குங்க. வெளியே லாக்டவுன் இல்லைனா வெளியே பக்கத்து தெரு வரைக்கும் போயிருப்பேன் நான். ஆமாம், இன்றைக்கி போகக்கூடாது. இப்போ இப்போ வேணாம், இப்போ வேணாம், வந்துருங்க. கேட்டுக்கு வெளியே போய் பேச போகிறீங்களா? கேட்குதாப்பா. ஓகே, சவுண்ட் செக், சவுண்ட் செக். கொஞ்சம் வெளியே வரைக்கும் போகலாம். எங்க எங்கே போகிறீங்க? வேணாமா, வெளியே செக் வேணாமா? அதுக்கு இந்த வெளியே பக்கத்து தெரு வரைக்கும் போகலான்னு வெளியே கண்ணோட நிக்க. ஆக்சுவலாக இதில் ஒரு இம்பார்ட்டன் விஷயம் என்னன்னா, 100 meters வரைக்கும் இது கேட்கும்னு சொல்லியிருந்தாங்க, பட் அதுக்கு மேலேயே கேட்கும். ஆல்ரெடி ஜிபின் வந்து சொல்லியிருப்பான்னு நினைக்கிறேன், பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி. அவன் கேட்ட பட்ஜெட்டில் இதாக வந்து கிடச்சிச்சு. மாடிக்கு போயிடுவா? ஆ, போயிடலாம். ஸோ ஜிபின் வந்து ஒரே ஒரு விஷயம் தான் ஃபீல் பண்ணா, டிஸ்டன்ஸ் வந்து இன்னும் கொஞ்சம் லாங்லேருந்து பேசியிருந்தால் நல்லா இருந்திருக்குன்னு. கண்டிப்பாக லாக்டவுன் முடிஞ்சோடனே ஜிபின் நம்ம வெளியே போகிறோம், கிரௌண்டில் வச்சு டெஸ்ட் பண்ணுறோம். ஸோ இப்போதைக்கு ஹைட்டு மேலே மாடிக்கு போயிடலாம், பண்ண போகிறோம். ஆ, ஓகே. தம்பி தெரியலண்ணா, மைக் செக், மைக் செக். இங்கே பாரு, வாழைமரத்துக்கு நடுவில் இருக்கு. எங்கங்க? இங்கே பாரு, இங்கே பாரு. ஏங்க சூப்பராக கேட்குதுங்க. சரி, இப்போ அதுக்கு மேலே போகலாமா? அடுத்த லெவலு. ஆ, நெக்ஸ்ட் லெவல். நீ பற்ற வைத்த நெருப்புன்று. ஏங்க எங்கே அங்கே போயிட்டீங்க? எப்படி சூப்பராக கேட்குதா? மைக் செக், மைக் செக். ஆ, கேட்குது, நல்லா கேட்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ இதுதான் வந்து இந்த ஹைட்டில் வர ஆடியோ. தம்பி எப்போ கேக்குதா? ரொம்ப லாங் போயிட்டீங்கப்பா, வேற லெவலுக்கு போயிருக்கோமா. எப்படி எப்படி கேக்குது சவுண்ட்? எப்படி சூப்பரா கேக்குதுங்க. சவுண்ட் செக். இருங்க இருங்க, உங்களுக்கு பிரைட்னஸ் பண்ணிடுறேன். மைக் செக், 1 2. ஆ, ஓகே ஓகே, சூப்பர் சூப்பர், நல்லா இந்த லெவல்ல இருக்கு பாத்தீங்களா? வேற லெவல்ல இருக்கு. இது போதும், இது போதும்ல? போதும். ஸோ சூப்பராக வந்து நாங்கள் வந்து முடிச்சிருக்கோம். ஸோ அவ்வளோதான் இன்னைக்கான வீடியோ. நீங்கள் ரியல் டைம் டெஸ்ட் எல்லாமே நீங்கள் பார்த்துட்டு வந்திருப்பீங்க, என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதோடைய பர்ச்சேஸ் பண்ண வீடியோவாக இருக்கட்டும், இது எங்கேருந்து நான் வாங்கினேன் எல்லாமே டேஞ்சர் லாக்ல ஒரு வீடியோ அப்லோட் ஆயிருக்கும். ஸோ அதை நீங்கள் செக் பண்ணுங்கள். அண்ட் இதுமாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ் எல்லாமே வந்துட்டு இருக்கு. நான் இன்னொரு விஷயம் உங்ககிட்ட சொல்லணும்னு ஆசைப்படுறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ஒரு யூடியூப் வந்து இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க. நான் இப்போ தான் ஒரு சின்னதாக ஒரு 100 இல்லைனா 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் அவ்வளோ பேர் தான் இருக்காங்க அப்படின்ற டைமில், நீங்கள் வந்து ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் எப்பவுமே பண்ணாதீங்க. ஏன்னா பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ண ஆள்ல நானும் ஒருத்தர். ஸோ ஏன்னா இனிஷியல் ஸ்டேஜஸ்லேயே பார்த்தீங்கன்னா, ஒரு ட்ரோனாக இருக்கட்டும், பெரிய பெரிய திங்ஸ் எல்லாமே நான் வாங்கி அதுக்கு இஎம்ஐ கட்ட முடியாமல் சில சிச்சுவேஷன்ஸ் எல்லாமே நான் ஃபேஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த சிச்சுவேஷன் வந்து நீங்கள் யாருமே ஃபேஸ் பண்ணக்கூடாது. நீங்கள் நல்லா வளர்ந்ததுக்கு அப்புறமா உங்களால் அந்த இதை அடைக்க முடியும், நம்மளுக்கு வந்து மந்த்லி இந்த ஒரு இஎம்ஐ பே பண்ண முடியும் அப்படின்ற சிச்சுவேஷனுக்கு நீங்கள் அந்த ஒரு ப்ராடக்ட்னாலே வாங்கலாம். என்னை பொறுத்த வரைக்கும் போயா வயர்ட் வந்து இப்போ நீங்கள் வீட்டில் ஒரு குக்கிங் வீடியோ பண்ணிட்டு இருக்கீங்க, இல்லைனா சின்னதாக ஒரு ப்ராடக்ட் ரிவ்யூவாக இருக்கட்டும், அன்பாக்சிங் இந்த மாதிரிலாம் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வயர்ட் மைக்கே வந்து ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ அந்த ப்ராடக்ட் நீங்கள் யூஸ் பண்ணி வாங்கலாம். 800 rupees தான் வந்து அதோட பட்ஜெட். பட் இந்த ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு 17,000 எனக்கு ஆச்சு. அதோடைய ஆக்சுவல் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 17,550. பட் அந்த ஷாப்பில் பார்த்தீங்கன்னா நாங்கள் இன்னும் சில ப்ராடக்ட்லாம் வாங்கியிருந்தோம், ஒரு லைட் ஸ்டாண்டு, அதுக்கப்புறம் ஒரு சன்கன், இதெல்லாமே நான் வாங்கினேன். இன்கேஸ் உங்களுக்கு லைட்டிங் ரிலேட்டடாக நான் என்னென்ன லைட்ஸ் யூஸ் பண்ணுறேன் அதோடைய வீடியோ வேணும்னாலும் சொல்லுங்கள், நான் உங்களுக்கு ஸ்பெஷலாக ஒரு வீடியோ ஒன்று பண்ணுறேன். ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி ஒரு லைட் செட்டப் நான் அதுவும் வச்சிருக்கேன். கொஞ்சம் காஸ்ட்லியான லைட் செட்டப்பும் வச்சிருக்கேன், ரொம்ப கிடையாது, ஒரு 3,500 அதான் என்னோட காஸ்ட்லின்னு நினைக்கிறேன். அவ்வளோதான், அந்த லெவலுக்கு தான் நான் லைட்ஸ் வந்து வச்சிருக்கேன். ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி அப்படின்னா ஒரு 350 rupees தான் சன்கன். அதுவும் நான் உங்களுக்கு வேணா ஒரு செப்பரேட்டாக ஒரு வீடியோ உங்களுக்கு நான் பண்ணி போடுறேன். ஸோ ஏன் நான் இதெல்லாம் சொல்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 17,000 rupees இன்வெஸ்ட் பண்றதுக்கே வந்து நான் ரொம்பவே யோசிச்சேன். ஏன்னா ஒயர்லேயும் அதே ஆடியோ குவாலிட்டி எல்லாமே அதே தான் இருக்கு, பட் நம்ம வந்து ஒரு நெக்ஸ்ட் லெவல் நம்மளோட சேனல் எடுத்துகிட்டு போகணும், ஒரு ஒயர்லெஸ் மைக் வாங்கணும் அப்படின்றது வந்து என்னோட ஆசை. ஒரு ப்ராடக்ட் அன்பாக்சிங்னாலே எனக்கு வந்து ரொம்பவே பிடிக்கும். ஸோ அதுக்காக தான் டான்ஜரை ஃபோர்ஸ் பண்ணி இந்த மைக் நான் இப்போ வாங்கினது. இந்த ப்ராடக்ட் வாங்கினது நான் ரொம்ப சாட்டிஸ்ஃபைட். அண்ட் அப்கமிங் டேஸில் கண்டிப்பாக ரோட் மைக்கும் ஒன்று வாங்கலான் இருக்கேன், டாப்பில் ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி. இன்கேஸ் நீங்கள் கேமரா ஷாப் ஏதாவது வச்சிருக்கீங்க அப்படின்னா எனக்கு கீழே நீங்கள் மெயில் பண்ணுங்கள், கண்டிப்பாக நம்ம மீட் பண்ணலாம். நம்ம உங்ககிட்ட கால் பண்ணிட்டு எனக்கு தேவையான ப்ராடக்ட் கூட உங்ககிட்ட வந்து நான் வாங்கிக்கிறேன். ஸோ அவ்வளோதான் இன்னைக்கான வீடியோ. கீப் வாட்சிங், தேங்க்ஸ் ஃபார் யுவர் சப்போர்ட். அண்ட் 1 lakh சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தாச்சு, ஒரு பிக் ஃபேமிலியாக மாறிட்டு வந்துட்டு இருக்கோம் டேஞ்சர் கேமராமேன் சேனல்லையும். எப்படி சொல்கிறது, ஸோ அந்த 1 lakh சப்ஸ்கிரைபர்ஸ்க்குமே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பெஷல் வீடியோ வந்துட்டு இருக்கு, அதை நான் இந்த வீக்லேயே வந்து வீக்கெண்டில் அப்லோட் பண்ணுவேன். அதையும் நீங்கள் மறக்காமல் பாருங்கள். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அண்ட் சப்போர்ட் மீ. ஸோ சி யூ ஆல் இன் எ நியூ வீடியோ. பை பை.